ஏமா மேலே வந்து துணி துவைச்சி நேற்று காய போட்டேன், இன்னும் எடுக்கலை. பாரு மணி 6 ஆகுது, ரொம்ப ஈரமாக போகுது. போய் கொஞ்சம் துணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து பேப்பர் பார்த்துட்ருக்கேன், காலையிலேருந்து பேப்பரே படிக்கல, டைமே இல்லை எனக்கு. இங்கே காலிலேருந்து ரொம்ப உடம்பு முடியலங்க. நீங்கள் வேறு என்னென்னா துணியை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துருவாங்கிறீங்க. எனக்கு காலிலேருந்து குளிர் காய்ச்சலாக இருக்குது, ரொம்ப முடியல. அதனால தான் ஃபுட்டு டிஃபன் கூட வெளில ஆர்டர் பண்ணலாமான்னு நினச்சிட்ருக்கேன், உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்னா மேலே போய் துணி எடுத்துருவாங்க, நீங்களே எடுத்து வந்து கொஞ்சம் மடித்து வச்சுருங்களேன் மாமா, ப்ளீஸ். வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கே லீவு கிடைக்குது, அந்த ஒரு நாளாவது கொஞ்சம் நிம்மதியாக என்ன இருக்க விடுறியா? காலையில் எழுந்ததுலேருந்தே வீட்டை க்ளீன் பண்ணி டாய்லெட் வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். திரும்பவும் துணி எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டுவான்னு என்னை டார்ச்சர் பண்ணுறியே. இன்றைக்கி ஒரு நாளாவது என்னை ஃப்ரீயாக விடக்கூடாதா? கொஞ்சம் போம்மா, போய் எடுத்துகிட்டு வந்துமா. என்னால் ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியலைங்க. நான் போய் படுக்க போகிறேன், உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் வந்து டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட சாப்பாடு வேணாம், ஓகேவா? ஹேய் வரியா, இதை பாரு, நான் கிளம்பி ரெடியாக இருக்கிறேன், ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணிடலாம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி சண்டே, சூப்பராக எடுத்து போட்டோன்னா நல்ல வியூஸ் பிச்சுக்கும். வரியா? ஒரு நிமிஷம் வாங்க, நான் கிளம்பிட்டேன், டைம் ஆச்சுங்க. ஒரு 3 ரீல்ஸாவது எடுக்கலாம், இல்லைன்னா என் மேக்கப்லாம் கலைஞ்சிரும் இல்லையா.